ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். உளுந்து நல்லா கழுவிட்டு நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம். நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மாவு வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு உளுந்து இருந்தால் கூட நமக்கு வந்து வெடிச்சிரும். ஸோ நம்ம அரைச்சிருக்கிற பதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கொஞ்சமாக அப்படி தண்ணி வச்சு போட்டு பாருங்கள். போட்டதும் மேலே அப்படி வரணும். மாவில் வந்து நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு கலக்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் தரத்துக்காக தான் நம்ம வந்து கலக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம பொரிக்கணும். நல்லா வந்து உள்ளே வெளியில் ரெண்டுமே வந்து நமக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடலாம். ஸோ இந்த அளவு இருந்தால் போதும், நம்ம வந்து அடுத்த செட்டில் நம்ம வந்து திருப்பி போடலாம். பணியாரம் எல்லாமே வேகும் போது பாலில் வந்து சர்க்கரை சேர்க்கலாம். இதில் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறோம். பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா நமக்கு நல்ல வாசமாக நல்லா வெந்திருக்கு. இப்படி எடுத்துகிட்டு டைரெக்டாகவே நீங்கள் இந்த மாதிரி பாலில் போட்டுருங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து இருக்கும். பால் பணியாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்பாஞ்சி ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு.